வணக்கம் நண்பர் நிதிஷ் ஆஸ்பத்திரியில் இருக்காரு அப்படின்னு நேற்று சாயங்காலம் எனக்கு தகவல் சொன்னாங்க. சரி, எப்படி இருக்கார் என்னன்னு சொல்லி விசாரித்து கேட்டுட்டு இருந்தேன். இன்னொரு டூ டேஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சைடில் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அவர் இறந்துட்டாருன்னு செய்தி வந்துச்சு. அவரை வந்து எனக்கு புதுப்பேட்டை டைம்ஸ்லேருந்தே தெரியும். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தனுஷ் மூலமாக அவர் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்து என்னை சந்திக்க வருவார். அப்போதுலேருந்து எங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருந்தது. அவருடைய நடிகராக வந்து அவருக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. அண்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அசுரனில் தான் ஒர்க் பண்ணோம். அசுரனுக்கு அப்புறம் நிறைய படங்கள் இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருந்தார். அண்ட் அவர் கரியரை திரும்ப நான் தொடங்குறேன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். பட் இது ஒரு பெரிய பெரிய லாஸ் அவங்க ஃபேமிலிக்கு அண்ட் ஆல் த லவ்ட் ஒன்ஸ் அண்ட் ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கும். என்னை போல் அவர் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய லாஸ். கொரோனா வந்து போன வருஷம் அது நம்ம எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு ஒரு விஷயமா நான் பல பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து சும்மாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எதுக்கோ ஏமாத்துறாங்க, இது என்னுடைய நோக்கம் இது அப்படின்லாம் நிறைய சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த வருஷம் இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நமக்கு ரொம்ப நெருங்கியவர்களை, நெருக்கமானவர்களை, நமக்கு ரொம்ப பிடித்தவர்களை, தெரியலனா கூட நேரடியாக பழக்கம் இல்லைன்னா கூட நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களை, பிடிச்சவங்களை எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணுது. நம்ம எல்லோரும் ரொம்ப கவனமாக ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டிய காலம் இதுன்னு நான் நினைக்கிறேன். அண்டு எல்லாருமே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க்கை வந்து நாம் சரியாக போடணும். தொடர்ந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து சொல்கிறது, இந்த மாஸ்க் போடுறதன் மூலமாக கொரோனா பரவலை பெருமளவு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஜப்பானில் வந்து கொரோனா வைரஸையே வச்சு ஏதோ டெஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து மாஸ்க் போட்டிருக்கும் போது 70% வரை அந்த தொற்று பரவுறதை தடுக்க முடியுன்ற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மாஸ்க் போடுவது முக்கியம் இல்லை, சரியாக போடணும். நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், அவங்க வந்து மாஸ்க்கை வந்து மூக்கு கவர் பண்ணாமல் கீழே வச்சு வந்து மூக்கு கீழே வச்சு போடுறாங்க. அதனால் வந்து பயன் இல்லை. மாஸ்க்கை சரியாக போடணும். சரியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கையை தொடர்ந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கையை வாஷ் பண்ணுறதோ இல்லை சானிடைசர் பயன்படுத்துகிறதோ ஏதோ ஒன்று நாம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் நம்ம வந்து பாசிட்டிவாக டெஸ்ட் ஆகிட்டோம்னா, பாசிட்டிவ்னு டெஸ்ட் ஆன உடனே நாமளை நம்ம தனிமைப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நமக்கு பல பேர் வந்து ஒரே அறையில் இருக்கிற ஃபேமிலிஸ் தான் நம்ம நிறைய பேர். இப்போ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸில் போய் நம்மளால் தங்க முடியும்னா அதை விட சிறந்தது ஒன்றும் இல்லை. அல்லது நம்ம வீட்டில் குவாரண்டைன் பண்ணிக்கிட்டோம்னா, ஒரு முதல்ல வந்து அந்த ரிப்போர்ட்டோட ஒரு டாக்டர் அணுகி நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் போகிறோம்னா மிக நம்பக்கூடிய ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களை நாம் சந்திக்கிறது முக்கியம் நான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து டாக்டர்ஸுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன், அது யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணி அப்புறம் அந்த ஆக்சிஜன் லெவலை செக் பண்ண சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எல்லா டாக்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சிஜன் லெவல் வந்து 95-94 அப்படின்னு போச்சுன்னா இமீடியட்டாக வந்து மெடிக்கல் ஹெல்ப்பை கேட்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நம்ம பல பேர் பண்ண தவறிடுறோம். நிறைய என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க. ஹோம் குவாரண்டைனில் இருக்கும்போது அது வந்து அவங்கள எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது, அந்த ஆக்சிமீட்டர் வச்சு செக் பண்ணோம் பண்ணி அது வந்து 92 போகுது, 91 ஆகுது, அப்பவும் வந்து அவங்க வீட்டிலே இருக்காங்க. ஏன்னா சரியான மெடிக்கல் கன்சல்டேஷன் இல்லாததான் காரணம்னு நினைக்கிறேன். நாம் வந்து சரியான நேரத்தில் போய் சேர்றது ஒரு 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 டாக்டர்ஸாலையும் வந்து நாம் சரியான நேரத்துக்கு போகும்போது அவங்களால அவங்களுடைய பெஸ்ட்டை நம்மளுக்கு கொடுக்க முடியும். நம்ம உடம்பும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். தடுப்பூசி போட்டுக்கணும்னு எல்லா டாக்டர்ஸும் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அண்டு
தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்களுக்கோ நோய் தொற்று வருமா வராதானா, அந்த 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 தொற்று வருது, ஆனால் அது அதனுடைய தாக்கம் வந்து நுரையீரலில் அதிகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களையுமே வந்து நல்ல நிறைய பேருக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ்னு டெஸ்ட் ஆகியிருக்காங்க, ஆனால் அவங்க வேக்சினேட் பண்ணவங்களுக்கு வந்து அந்த லங் இன்வால்மெண்ட் பெருசாக இல்லை அப்படின்றது தான் தொடர்ந்து சொல்கிறாங்க. இந்த வைரஸோடு நான் வந்து கடினமாக உடல் உழைப்பு போடுறவன், எனக்கு எதுவும் வராது, நான் ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள் செய்கிறவன், எனக்கு எது எனக்கு இது இது பாதிக்காது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரையுமே அது பாதிக்குது. இப்போ இளைஞர்களாக இருக்கும்போது உடம்பு வந்து அதை தாங்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ இந்த மாதிரி வெளியே வர்ற இளைஞர்கள் தான் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து தைரியமானவர்கள் இருக்கலாம், அல்லது பலமானவர்களாக இருக்கலாம், பலசாலிகளாக இருக்கலாம், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதை தாங்கக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க, நாம் மட்டும் வெளியே போயிட்டு வர்றோம்னா நமக்கு அந்த பொறுப்பு இன்னும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாம் எல்லாருமே மாஸ்க் போடணும். தயவுசெய்து எல்லாரும் மாஸ்கை சரியாக போடுங்க. போட்டு அதை வந்து ரொம்ப கவனமாக பாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறதா பாருங்கள். அண்ட் உங்கள் உயிர் உங்களுக்கு முக்கியமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்களுடைய சுற்றத்துக்கு மிக முக்கியமானது. அதனால் தயவுசெய்து எல்லாரும் பொறுப்பாக நாம் இருக்கணும். பொறுப்பாக இருக்கிறதன் மூலமாக மட்டும்தான் இந்த கொரோனாவை வந்து நாம் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். பி சேஃப். தேங்க்யூ.